உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் வாசிகரன், நோர்வே தமிழ் திரைப்பட விழாவினுடைய இயக்குனர். உறவுகளே, இன்னும் 5 நாட்களில் நோர்வே தமிழ் திரைப்பட விழாவிற்கான விண்ணப்ப முடிவு தேதி நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே உலகமெங்கும் பறந்து வாழ்கின்ற எமது உறவுகள், மிக விரைவாக எமது கலைஞர்கள், உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலுமே இன்னும் 5 நாட்களுக்குள் உங்களுடைய கலைப்படைப்புகளை, அதாவது குறும்படங்கள், முழுநிலப்படங்கள், ஆவணப்படங்கள், அனிமேஷன் போன்ற படங்களை நீங்கள் அனுப்பி வைக்கலாம் தவறாது. சர்வதேச மொழிக்கான விருது போட்டிகளும் இந்த நோர்வே தமிழ் திரைப்பட விழாவிலே நடைபெறுகின்றது. அந்த வகையிலே இந்த ஆண்டு நோர்வே தமிழ் திரைப்பட விழா 13வது ஆண்டு விழாவினை கொண்டாட இருக்கின்றது. தமிழர் விருதினை நாங்கள் ஒவ்வொரு இடமும் தமிழ்நாட்டுக்காக தனியான பிரிவிலும், புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழ்கின்ற எமது உறவுகளுக்கான, எமது கலைஞர்களுக்கான அவர்களுடைய தகுதிகளை நாங்கள் மதிப்பீடு செய்வதற்காக தனியாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்ற பிரிவிலும் நாங்கள் தொடர்ச்சியாக பல விருதுகளை கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே உறவுகளே, உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற கலைத்திறன் உள்ள படைப்பாளிகள், அவர்கள் குறும்படமாக இருக்கலாம், அல்லது காணொளிகளாக இருக்கலாம், மியூசிக் வீடியோ, டாக்குமெண்ட்ரி ஃபில்மாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். ஆகவே எதிர்வரும் 15ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை நிறைவு, அதாவது விண்ணப்ப முடிவு நாள் என்பதை நான் உங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆண்டு மிக ஒரு சிறப்பு விடயமாக நாங்கள் எமது தாயகத்தில் வாழ்கின்ற படைப்பாளிகளுக்கான சிறப்பு சலுகையாக இந்த ஆண்டு பதிவு கட்டணம் ஏதுமின்றி, அதாவது தாயகத்தில், எமது தாயகத்தில் விசேஷமாக வாழ்கின்ற கலைஞர்களுக்கு, இயக்குனர், தயாரிப்பாளர்கள், அது குறும்படங்களாக இருக்கலாம், இல்லைன்னா மியூசிக் வீடியோவாக இருக்கலாம், முழுநல திரைப்படங்களாக இருக்கலாம், அவர்களுக்கு எந்த விதமான கட்டணமும் அறவிடப்பட மாட்டாது. அதாவது அவருடைய படங்களை நீங்கள் அனுப்பி வைக்கலாம், உங்களுடைய படங்களை அனுப்பி வைக்கலாம். அந்த மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு அறிய தருகின்றேன். ஆமரவுகளை, இன்னும் 5 நாட்கள் இருக்கின்றது, உங்களுக்கு இன்னும் போதுமான நாட்கள் இருக்கும் என்று நினைக்க நம்புகின்றேன். உலகம் முழுக்க நாங்கள் உங்களுக்கு தெரியும், 13 வருஷங்கள் ஒரு திரைப்பட விழாவை தனித்துவமாக வெவ்வேறு பிரிவுகளில் வந்து அந்த போட்டிக்கான, தகுதிகான் போட்டிக்கான ஒரு விழாவாக தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றோம். சர்வதேச ரீதியில், சர்வதேச திரைப்பட விழாக்களின் சட்டத்திட்டங்களுக்கு ஏற்றவாறு இந்த திரைப்பட விழாவை மிகவும் நேர்த்தியாக நடத்தி வருகின்றோம் என்று நம்புகின்றேன். அந்த வகையில் இந்த திரைப்பட விழா மூலம் பல கலைஞர்கள் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற இயக்குனர்கள், நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகைகள் மட்டுமன்றி உலகம் முழுவதும் பறந்து வாழ்கின்ற, அனைத்து கண்டங்களிலும் பறந்து வாழ்கின்ற நம்முடைய தமிழ் உறவுகளுக்கான அங்கீகாரத்தையும் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றோம். இப்போ கடந்த ஆண்டு வெளியான திரைப்படங்கள், அதாவது நீங்கள் கடந்த ஆண்டு 2021ஆம் ஆண்டு நீங்கள் தயாரித்து வெளியீடு செய்த உங்களுடைய படைப்புகளை நீங்கள் மிக விரைவாக அனுப்பி வைக்க வேண்டும் என்ற அந்த செய்தியையும் நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து, ஜனவரி 1லிருந்து 31/12/2021 அந்த வருஷத்துக்குள், அந்த திகதிக்குள் வந்த திரைப்படங்களை, அது எந்த வகையான திரைப்படங்களாக இருந்தாலும், நாங்கள் எங்களுடைய மதிப்பீட்டுக்கும் பார்வைக்கும் திரையிடலுக்குமாக எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். இது 2015ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக சர்வதேச திரைப்படங்களுக்கும் தமிழர் விருதினை வழங்கி வருகின்றோம் என்றது எங்கள் அனைத்து தமிழ் மக்களுக்குமே பெருமைப்படக்கூடிய விஷயம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரான் நாட்டிலிருந்து, ஃப்ரான்ஸ் நாட்டிலிருந்து, ஜெர்மனியிலிருந்து, ரஷ்யாவிலிருந்து, ஆப்ரிக்காவிலிருந்து, ஆஸ்திரேலியாவிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து கூட இண்டிபெண்ட்டாக அந்தந்த நாடுகளில் வந்து திரைப்படங்கள் எடுக்கிறவர்கள் தொடர்ச்சியாக வந்து நிறைய படங்களை எங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த திரைப்பட விழாவை நாங்கள் ஒரு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டிலிருந்து ஒரு
பெரிய மாற்றம் ஒன்றை செய்திருக்கணும். வளமையாக உங்களுக்கு தெரியும், ஒரு திரைப்பட விழா என்பது ஒரு வாரம் அல்லது 10 நாட்கள் இல்லை 15 இல்லை 12 அப்படி ஒவ்வொரு திரைப்பட விழாக்களுக்கு வித்தியாசப்படும். எங்களுடைய நோர்வே தமிழ் திரைப்பட விழாவை பொறுத்த மட்டிலே நாங்கள் ஆரம்பத்திலிருந்து 5 நாட்கள் அல்ல அண்மை கடந்த ஆண்டுகளில் 4 நாட்களாக செய்து வந்தோம். ஆனால் இந்த ஆண்டு இந்த கொரோனா பேரிடர் பெருந்தொற்றுக்கு பிறகு எமது மக்களுடைய நிலைமைகள் இங்கே நடைபெறுகின்ற மாற்றங்களை கருத்தில் கொண்டு எதிர்வரும் காலங்களில் 3 மாதங்களுக்கு ஒரு தடவையாக அந்த திரைப்பட விழாவினுடைய திரையிடல் நிகழ்வு நடைபெறும். ஏப்ரல் மாதத்தில் 2 நாட்கள் அதாவது ஒரு வெள்ளிக்கிழமை திரையிடலும் சனிக்கிழமை விருது வழங்கல் நிகழ்வும் ஆக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வருடம் எதிர்வரும் அதாவது இந்த ஜனவரி மாசம் 29ஆம் தேதி சனிக்கிழமை முதல் நாள் திரையிடல் ஆரம்பமாகிறது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது திரையிடல் வந்து வெள்ளிக்கிழமை 29 ஏப்ரல் 2022 அது மாதிரி சனிக்கிழமை 30ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வந்து தமிழர் விருதுகள் வழங்கும் விழா நடைபெறும். நான் நம்புகின்றேன் உறவுகளே, கடந்த 2 ஆண்டுகளாக நாங்கள் எங்களுடைய நடுவர்களும் எங்களுடைய குழுவும் கமிட்டியும் இணைந்து நாங்கள் அறிவித்திருந்த விருதுகளை பல கலைஞர்கள் வந்து வாங்குவதற்கு ஆர்வமாக இருந்தார்கள். ஆனால் வர முடியாத சூழல் நாங்கள் அந்த விருது வழங்கும் நிகழ்வை 2 ஆண்டுகள் தள்ளி வைத்திருக்கின்றோம். இந்த ஆண்டு ஆவது நடக்கும் என்ற நம்புகின்றோம். நிச்சயமாக பல கலைஞர்கள் அந்த விருதினை வந்து வாங்குவதற்கு மிக ஆர்வமாக இருக்கின்றார்கள். அதேபோல் சனிக்கிழமை 30 ஜூலை மாதம் ஒரு நாள் வந்து திரையிடல் நடைபெறும். 5வது தடவையாக சனிக்கிழமை 29 அக்டோபர் 2022 இந்த திரையிடல் நடைபெறும். அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருடம் முழுக்கவே நோர்வேல தமிழ் திரைப்பட விழா சர்வதேச திரைப்படங்களுடைய திரையிடல் என்று ஒரு முழுமையாக நடக்கும். நீங்கள் இப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த எதிர்வரும் 29 ஜனவரி உங்களால் பார்க்க முடியலைன்னு சொன்னால் அடுத்து நீங்கள் ஏப்ரல் மாதம் மட்டும் காத்திருக்கணும் வேறு படங்களை பார்க்குறதுக்கு. இப்போ தாயகத்திலேருந்து வந்த படங்கள், வெளியான படங்கள், புது படங்கள் எல்லாமே நிறைய படங்கள் இருக்கின்றது, வேற இருக்கின்றது படங்கள். ஸோ அந்த படங்களை கூட நாங்கள் திரையிட காத்திருக்கின்றோம் என்ற செய்தியை உங்களுக்கு சொல்லி கொண்டு இந்த மீண்டும் உங்களுக்கு சொல்கின்றேன். அதாவது உறவுகளே, நோர்வே தமிழ் திரைப்பட விழா 2022 3வது ஆண்டாக நடைபெற இருக்கின்றது. போட்டிக்கான அதாவது தமிழர் விருதுக்கான போட்டியில் பங்கு பெற்றுவதற்காக உங்களுடைய குறும்படங்கள், முழுநல திரைப்படங்கள், ஆவணப்படங்கள், அனிமேஷன் படங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். காணொளி மியூசிக் வீடியோன்னு சொல்லப்படுகின்ற காணொளி அது எமது எம்மவர்கள் தனித்திறமையோடு அவர்களாக அதில் நடித்தோ அல்லது மியூசிக் செய்தோ செய்து உருவாக்கி அனுப்ப வேண்டும். செலிபிரிட்டி என்று சொல்கிற அதாவது பிரபலியங்கள் ஏற்கனவே தமிழ் சினிமாவில் நடித்தவர்கள் நடிகர்களை வந்து ஒரு பாடல் காட்சியில் பயன்படுத்தி தயவு செய்து அனுப்ப வேண்டாம் என்பதை மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். என்ற எங்களுக்கான தனித்துவமான திறமைகளுக்கான ஒரு தகுதிகான போட்டியாகவே அந்த போட்டியை நாங்கள் வச்சிருக்கின்றோம். அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். ஆகை உறவுகளை மறந்து விடாதீர்கள், எதிர்வரும் 15ஆம் தேதி விண்ணப்ப முடிவு நாள். ஆகவே உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய பிள்ளைகளோ அல்லது நண்பர்களோ திறமையுள்ள யாராவது இருந்தாலும் நீங்கள் எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முதல் அனுப்பி வையுங்கள். எங்களுடைய இணையதளம் அதாவது www.ntff.no அதில் வந்து போனீங்கன்னு சொன்னால் நிறைய தகவல்கள் இருக்குது. இது ஃபிலிம் ஃப்ரீவே அதாவது filmfreeway.com என்ற இணையதளத்துக்கு கூடாகவும் அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அங்கே இதுக்கு சில தொழில்நுட்ப சிக்கல்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நேரடியாகவே எங்களுடைய மின்னஞ்சலுக்கு உங்களுடைய படைப்புகளை அனுப்பி வைக்கலாம் அல்லது எங்களோட தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கான விண்ணப்ப படிவங்களை நாங்கள் அனுப்பி வைப்போம். tamilfilmfestival@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு நீங்கள் உங்களுடைய படைப்புகளை அனுப்பி வையுங்கள். உங்களுடைய படைப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.